செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறப்பாக்கம் அருகே மின்கம்பங்களை ஏற்றி சென்ற டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த மாணவன் குடும்பத்திற்கு நிவாரணம் மற்றும் அரசு வேலை வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அச்சிறப்பாக்கத்தில் மின்வாரிய மின் நிலையத்தில் இருந்து மின்கம்பங்களை ஏற்றிக்கொண்டு டிராக்டர் ஒன்று ஏலப்பாக்கம் சென்றுள்ளது. அந்த டிராக்டரில் 11ஆம் வகுப்பு படிக்கும் காட்டுக்கருணை பகுதியைச் சேர்ந்த அபிஷேக், திமாவரம் பகுதியைச் சேர்ந்த ரோஹித், கிருஷ்ணகுமார் ஆகிய 3 பேரும் அச்சிறப்பாக்கம் அரசு பள்ளிக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது இபி காலனி என்ற பகுதியில் திடீரென டிராக்டர் நிலை தடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் உட்பட பள்ளி மாணவர்கள் 3 பேரும் மின்கம்பம் இடையே சிக்கி படுகாயம் அடைந்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற அச்சிறப்பாக்கம் போலீசார் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் மாணவர்கள் ரோஹித், அபிஷேக் ஆகிய 2 ஆபத்தான நிலையில் உள்ளனர். அபிஷேக் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அரசு பள்ளி மாணவன் உயிரிழப்புக்கு இழப்பீடு மற்றும் அரசு வேலை வழங்க வேண்டும் என உறவினர் மற்றும் பொதுமக்கள் ஏலப்பாக்கத்தில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போதிய அரசு பேருந்து இல்லாததால் வழியில் செல்லும் வாகனங்களில் மாணவர்கள் ஏறி செல்வதாகவும், இதன் காரணமாகவே இன்று ஒரு மாணவன் உயிரிழந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.